மன்னார் பேரவை சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை பாதுகாப்பு மக்கள் கட்சி இணைந்து ஜாதி சான்றிதழ் கிழித்து எறியும் போராட்டத்தின் வாயிலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் பந்தய சாலை பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மன்னார் பேரவை மற்றும் தமிழக வாழ்வுரிமை பாதுகாப்பு மக்கள் கட்சி இணைந்து கோவை பந்தய சாலை பகுதிகள் ஜாதி சான்றிதழ் கிழித்தறியும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வண்ணார் பேரவை நிறுவன தலைவர் மணிபாவா கூறும்போது, தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். இதற்கு முக்கிய காரணமாக தமிழகத்தில் மாற்று ஜாதியினர் யாவருக்கும் இல்லாத இழிவு நிலை இந்த ஜாதியினருக்கு மட்டும் ஏற்பட்டு வருகின்றது. வண்ணார் என்ற ஜாதியினருக்கு மட்டும் அவர்கள் செய்து வருகின்ற சலவை தொழிலாளர் என்று அவர்களின் தொழிலை மையப்படுத்தியே ஜாதி சான்றிதழ் வழங்கி வருகின்றனர். மற்ற எந்த ஜாதியினருக்கும் அவர்களின் தொழிலை முன்னிறுத்துவதில்லை. ஆனால் சலவை தொழிலாளர் என்ற பெயரை மட்டும் எங்களது ஜாதியினர் சான்றிதழ்களில் சேர்த்து அரசு வழங்கி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் ஜாதி சான்றிதழ் கிழித்து எறியும் போராட்டத்தை திருச்சியில் நடத்த திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து அன்று அந்த போராட்டத்தை கைவிட்டோம். ஆனால் 6 மாதமாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கவில்லை. எனவே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தங்களது ஜாதி சான்றிதழ்களை அனைவரும் கிழித்து எரித்தனர். மேலும் காவல்துறையினர் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். இதனால் பந்தய சாலை பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தமிழ்நாடு வண்ணார் பேரவை சார்பாக தமிழ்நாட்டில் எந்த சாதிக்கும் இல்லாத ஒன்று தமிழ்நாட்டில் வண்ணார் சாதிக்கு மட்டும் உள்ளது. வண்ணார் சலவை தொழிலாளர் என்று தொழில் பெயரை மையப்படுத்தி சாதி சான்று வழங்கி வருகிறார்கள். இந்த சலவை தொழிலாளர் என்ற பெயரை நீக்க வலியுறுத்தி செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாளில் திருச்சியில் கிழித்தெறிய போராட்டம் போனோம். அன்று காவல்துறையும் வருவாய்த்துறையும் கேட்டுக்கிணங்க நாங்கள் அன்று அந்த போராட்டத்தை கைவிட்டு தமிழக அரசு உடனே செய்யும் என்று நினைத்து வந்துவிட்டோம். இன்று வரை 6 மாத காலம் ஆகிவிட்டது. தமிழக அரசு வண்ணார் சலவை தொழிலாளர் பெயரை நீக்கவே இல்லை. இதை நீக்க வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இன்று கோவையில் அந்த சாதி சான்றிதழை கிழித்தெறிய போகின்றோம்.